Welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற டிஷ் டெலிஷியஸ் ரவா பொங்கல். இது ரொம்ப ஈஸியா நம்ம தயார் பண்ணிரலாம். 10 minutesல பண்ணிரலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். சட்னி செய்யற பொங்கலா இந்த பொங்கலை நம்ம செய்யலாம். வாங்க இப்ப ரவா பொங்கலை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரவா பொங்கல் செய்யிறதுக்கு நமக்கு 1/4 கப் இந்த கப்பால 1/4 கப் ரவா எடுத்துக்கோங்க. இதில 1/4 கப் பைத்தம்பருப்பு எடுத்து நல்லா வேக வச்சு குழசலா வெச்சுக்கோங்க. இந்த மாதிரி குழசலா வேக வச்சு வெச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம், அப்புறம் 3 டேபிள்ஸ்பூன் நெய். இப்போ வாங்க ரவா பொங்கல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, எல்லாத்தையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. மிளகு, ஜீரகம், இஞ்சி, முந்திரி பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா ப்ரவுன் கலர் ஆற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பு ப்ரவுன் ஆனதுக்கு அப்புறமா அதில் கொஞ்சம் பெருங்காய பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை லீஃப் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/4 கப் ரவையை ஆட் பண்ணி ரவையை நல்லா வறுத்துக்கணும். நல்லா நெய்யில் நெய் வாசனை வர வரைக்கும் நல்லா ரவையை வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் ரவா நல்லா நெய்யில் வறுத்தாச்சு. நல்ல ஒரு ஃப்ளேவரிங்காக இருக்குது. இப்போ இதில் நம்ம குழசலாக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பைத்தம்பருப்பை எடுத்து கொட்டி கலந்துட்டோன்னா ரவா பொங்கல் தயார். 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். இதை பைத்தம்பருப்பை வேக வச்சிட்டிங்கன்னா 10 மினிட்ஸில் இந்த ரவா பொங்கல் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம பைத்தம்பருப்பை ஆட் பண்ணலாம். இப்போ பைத்தம்பருப்பை சேர்த்தாச்சு. ரவைக்கு தேவையான தண்ணியையும் இப்போ ஆட் பண்ணிடலாம். 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா பைத்தம்பருப்புலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதனால் 1-3 கப் தண்ணி போதும். இப்போ தண்ணியும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ 3 கப் வாட்டர் சேர்த்தாச்சு. இப்போ இந்த பொங்கலுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது 5 நிமிஷத்துலேயே நல்லா தண்ணியை இழுத்துட்டு ரவா வெந்துடும். ஸோ அது வரைக்கும் கைவிடாமல் கலரிக்கோங்க, இல்லாட்டி கட்டி ஆகிடும். இப்போ பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் இழுத்துக்கிட்ட கெட்டி ஆயிடுச்சு. இதை 5 மினிட்ஸ் கலர்னிங்கன்னா நல்லா பேனில் ஒட்டாத அளவுக்கு வந்துடும். அவ்வளோதான் நம்ம ரவா பொங்கல் தயார். ரொம்ப டேஸ்டாக இருக்கும், ஈஸியாக பண்ணிடலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு பொங்கல் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். யூஸ்வலாக நம்ம பொங்கல் செய்கிற மாதிரியே தான் இது. இதே மாதிரி நீங்கள் கோதுமை ரவையிலையும் பண்ணலாம். அந்த வீடியோவையும் நான் உங்களுக்கு சீக்கிரமே போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆர்டினரி ரவையில் பண்ணுற பொங்கல். இதை பாருங்கள் நல்லா இழுத்துக்கிட்டு கெட்டி ஆயிடுச்சு. அவ்வளோ தான் நம்ம ரவா பொங்கல் சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்கள் ஹாட் பேக்கில் எடுத்து வைக்கிறதா இருந்தால் அதுக்குள்ளே நல்லா கீ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள் இந்த மாதிரி கீ அப்ளை பண்ணிவிட்டு இப்போ பொங்கலை இதுக்கு மாற்றிடலாம். இப்போ பாருங்கள் பொங்கல் எடுத்து வச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலேயும் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். சூப்பராக ரெடி ஆயாச்சு ரவா பொங்கல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மகிட்ட ரவா பொங்கல் சூப்பராக வந்தாச்சு. இதுக்கு நம்ம தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி, கொஸ்து, தக்காளி சட்னி எது வேணாலும் வச்சுன்னு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ. We'll be right back.